வந்து தங்களுடைய கொள்கையினை உறுதியாக பற்றி தலைநகரிலே போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு தென்கோடியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையினை தருகின்ற உண்ணாநிலை போராட்டம் இது. இந்தியாவின் எந்த மூலையில் எந்த பிரச்சனை என்றாலும் ஒரு மாநில கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதை முன்னெடுத்து செல்லுகின்றது என்கின்ற நிலையினை அண்மை காலமாக பலரும் உணர்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற போராட்டமும் அப்படித்தான். விரிவாக எல்லோரும் பேசிய காரணத்தினால் நான் இரண்டு செய்திகளை மட்டும் விளக்க விரும்புகின்றேன். உலக அளவிலே 2007 ஆண்டு ஒரு பொருளாதார சிதைவு ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடுகளெல்லாம் அல்லாடிய அந்த நேரத்தில் அதிலே சிக்காமல் தப்பித்த ஒரே நாடு இந்திய திருநாடு. அதற்கு காரணங்கள் இரண்டு தான். ஒன்று, விவசாயத்தில் வளம் பொருந்தி உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்ததும், இரண்டாவதாக பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளும். இந்த இரண்டையும் முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் செய்கின்ற முயற்சியில் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. லாபத்திலே இயங்குகின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் கூட தனியார் கைக்கு போய் சேர்ந்துவிட்டது. அத்தியாவசிய பொருட்களையும் இப்போது தனியாருக்கு கொண்டு போய் சேர்க்கிற நிலையினை தொடங்கியிருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு தாங்களே விலை நிர்ணயிப்பார்கள். ஆனால் உழவன் மட்டும்தான் அவன் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு விலை நிர்ணயிக்க முடியாத நிலையில் வாழ்கின்றவன். அதற்கு காரணம் இருக்கிறது. மற்றவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளினை விருப்பம் இருந்தால் வாங்கலாம், இல்லாவிட்டால் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் விவசாயி உற்பத்தி செய்கிற பொருள் அடிப்படையான தேவை என்ற காரணத்தினால் அரசாங்கமே ஒரு விலையினை நிர்ணயித்து இதற்கு குறைந்து யாரும் வாங்கக்கூடாது, அப்படி வாங்க முன்வந்தால் நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்ற நிலையினை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றது. ரெகுலேட்டட் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையே இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு போன்றவையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே விலைகளில் இருந்தன. இப்போது தளர்த்தப்பட்டுவிட்ட காரணத்தினால் உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருந்தாலும், வாங்குகின்ற விலை குறைவாக இருந்தாலும் அதன் பலன் மக்களுக்கு சென்று சேர்வது இல்லை. குறிப்பாக சமையல் எரிவாயு 10 நாட்களுக்குள்ளாக 100 ரூபாய் உயர்ந்திருப்பதை கண்டித்து கழகத் தலைவரின் வழிகாட்டுதலோடு மகளிர் இணை செயலாளர் கனிமொழி தலைமையில் போராட்டம் நடைபெற இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து இப்பொழுது விவசாய பொருட்களையும் அதிலிருந்து அகற்றுகின்ற முறைதான் இப்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள். விளைவுகளை பற்றி சொன்னார்கள். ஏன் தனியார் துறைக்கு போகக்கூடாது என்று எதிர்க்கிறோம்? ஒரு தனியார் லாபம் சம்பாதித்தால் மரைன் டிரைவ் பகுதியிலே 35 மாடி கட்டடமாக சொந்த வீடாக மாறும். ஆனால் பொதுத்துறை நிறுவனம் லாபம் ஈட்டினால் அது மீண்டும் மக்களுக்கு மானியமாகவும் நலத்திட்டங்களாகவும் வந்து சேரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக உருவாக்கிய அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து, இப்போது தளபதி காலம் வரை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே கொள்கை உடையவர்கள்தான் உடன் நிற்கின்றார்கள். இப்பொழுது வேளாண் துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் தனியார் தான் இதில் ஆதிக்கம் செலுத்துவார்கள். விளை நிலங்கள் மலடு நிலங்களாக மாறுவதற்கான அறிகுறிகளும் ஆதாரங்களும் நிறைய இருக்கின்றன. நீ இந்த பொருளைத்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்க வியாபாரி ஒருவன் எங்கிருந்தோ வருவான். அவன் நீட்டுகிற ஒப்பந்தத்திலே கையெழுத்திருக்கின்ற விவசாயிக்கு என்ன ஒப்பந்தம் என்று தெரியாமல் கையெழுத்திடுவார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மரபணு மாற்ற விதைகள் என்பது அறிமுகப்படுத்தப்படும் சில விவசாயிகளிடம். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்று நாடெங்கிலும் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அதில் சந்திக்கின்ற விவசாயிகளுடைய ஆதங்கம் அதுதான். மரபணு மாற்ற விதைகள் என்று சொன்னால், இப்பொழுது சாதாரணமாக தான் விளைவித்த நெல்லில் ஒரு பகுதி தனக்கு, ஒரு பகுதி விற்பனைக்கு என்று போக, ஒரு பகுதியை விதைக்கு என்று எடுத்து வைக்கிற விவசாயி
மரபணு மாற்றம் விதையினை அப்படி எடுத்து வைக்க முடியாது. காரணம், அது ஒரு முறைதான் முளைக்கும். அதை யார் விற்கிறானோ அவனுக்கு பின்னால் போய் நிற்க வேண்டிய அவல நிலை உருவாகும். இப்போது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தின்படி வாங்க வருகிற வியாபாரி நீ இந்த விதையைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நிர்பந்தித்தால் நம்முடைய விவசாயிக்கு வேறு வழி இருக்காது. இன்ன பயிர் தான், இன்ன விதை தான், இன்ன தரம் தான் என்று தீர்மானிப்பார்கள். இத்தனை ஆபத்துகள். நான் இன்னும் விரிவாக இதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டம் இயற்றுகிறது என்று சொன்னால் அது யாருக்காகவோ அவர்களுக்கு நலன் பயப்பதாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாக இருக்க வேண்டும், அவர்களை ஒரு துயரிலிருந்து பாதுகாப்பதற்கு துணை நிற்கின்ற காவலாக இருக்க வேண்டும். ஆனால் யாருக்காக என்று சொல்கிறார்களோ அவர்களே பாதிக்கின்ற சட்டங்களை நிறைவேற்றுகின்ற நிலை இப்போது இந்திய நாட்டில் தொடர்ந்து நடைபெறுகின்றது. எனக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசினார்கள். மக்களவையிலே பெரும்பான்மை ஆளுங்கட்சிக்கு, மெலிந்த நிலையில் எதிர்கட்சி இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் வேகமாக நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு கொண்டு வருகின்றார்கள். மாநிலங்களவையிலே சற்றேறக்குறைய அவர்களுக்கு பெரும்பான்மை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிலரை அச்சுறுத்தி சிலரை வசப்படுத்தி தங்களுக்கு பெரும்பான்மை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அதற்கு முன்பாக நான் உங்களுடைய கவனத்திற்கும் விளக்கத்திற்கும் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன் பேசுகிற போது சொன்னார், 3 மணி நேரம் தான் விவாதத்திற்கு தருகிறார்கள் என்று சொன்னார். எங்களுக்கு அதைவிட மோசம், 2 மணி நேரம் தான் தருவார்கள். 2 நிமிட நேரம் தருகிற போது 7 உறுப்பினர்களை கொண்ட திமுகவுக்கு கிடைக்கிற நேரம் 4 நிமிடங்கள், இன்னும் சில நேரங்களில் 3 நிமிடங்கள். இதற்குள்ளாகத்தான் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம். எனவேதான் எந்த மசோதா சட்டமாக நிறைவேறுவதற்கு முன்னாலும் அதை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்வார்கள். என்ன வேறுபாடு என்று சொன்னால், அவையிலே கட்சிகளின் உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு தவிர நேரம், ஆனால் நிலைக்குழுவில் விவாதிக்கிற போது எல்லா கட்சிகளும் சமமாக மாறிவிடும். எல்லோருக்கும் நிரம்ப நேரம் கிடைக்கும், விரிவாக விவாதிக்கலாம். அதையெல்லாம் விட மேலாக இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்கள், இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்களும் அந்த குழுவுக்கு முன்னால் வந்து தங்கள் கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே சொல்லுவது போல சொல்லுகிற வாய்ப்பு உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எந்த மசோதாவையும் நிலைக்குழுக்களுக்கு அனுப்புவது இல்லை. பெரும்பாலும் அவசர சட்டங்களாக பிறப்பித்து, அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனேயே அது நடைமுறைக்கு வருகிறது. இதனுடைய சாதக பாதகங்களை ஒருவேளை நிறைவேற்றாமல் போனால் சிரமமாகிவிடும் என்று சொல்லி அதை நிறைவேற்றுகிறார்கள். ஒருவேளை நிலைக்குழுவுக்கு போகாமல் ஒரு மசோதா மக்களவையிலே தேர்வாகி மாநிலங்களவைக்கு வருகிற போது நாங்கள் அதை தேர்வு குழுவுக்கு அனுப்புகிறோம், செலக்ட் கமிட்டி என்று சொல்வார்கள். நிலைக்குழுவில் 2 அவை உறுப்பினர்களும் இருப்பார்கள். இந்த தேர்வு குழுவிலே மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். இப்போது இந்த பிரச்சனைக்கு வருகிற போது மக்களவையிலே சத்தமில்லாமல் நிறைவேறி வந்த அந்த மசோதாக்கள் 3 முக்கியமாக, இந்த கூட்டத்தொடர் கொரோனா காலத்தில் நடைபெற்ற கூட்டத்தொடர், நிரம்ப இடைவெளி விட்டு மக்களவையும் மாநிலங்களவையும் 2 வேறு நேரங்களில் 2 அவைகளிலும் 1 அவையின் உறுப்பினர்கள் உட்கார்கிற அளவிற்கு இடையேற்பாடுகள், காலை 9 to 1 மணி வரை மாநிலங்களவையும் 3 to 7 வரை மக்களவையும் என்று நடைபெற்ற சூழல். இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பை பயன்படுத்தி எப்படி செயல்படலாம் என்று பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங், பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஜோஷி, எல்லாவற்றிற்கும் பஞ்சாயத்து பேசுகிற பியூஷ் கோயல் போன்றவர்கள் எல்லாம் எங்களை எல்லாம் அழைத்து பேசினார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அழைத்து பேசிய போது நாங்கள் சொன்னது மிக முக்கியமாக, எதிர்கட்சிகளுக்கு 6 மணி நேரம் ஒதுக்குங்கள், மீதி நேரங்களை நீங்கள் மசோதாக்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், மொத்தம் இருக்கிற நேரம் 72 மணி நேரம், எங்களுக்கு 16 மணி நேரம் ஒதுக்குங்கள், உங்களுக்கு மீதி நேரம் என்று சொல்லி, மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வலியுறுத்தி வருகிற தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்காக ஒரு விவாதம், சுற்றுச்சூழலை எதிர்ப்பதற்காக ஒரு விவாதம், GST வரியை எதிர்ப்பதற்காக ஒரு விவாதம், இதெல்லாம் நாங்கள் முன்மொழிந்தது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள்.
பின்னர் அவர்கள் மசோதாக்களை வரிசைப்படுத்திய போது இந்த மூன்று மசோதாக்களையும் குறிப்பிட்டு இது கொஞ்சம் விவாதத்திற்குரியது, எனவே தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது அந்த கூட்டத்தில் பெரிய தலைவராக இருக்கின்ற பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ரயில்வே துறை அமைச்சரும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் ரெண்டு நாட்கள் கழித்து நாங்கள் கொடுத்த எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளவில்லை, புதிய கல்விக் கொள்கை எடுக்கவில்லை, சுற்றுச்சூழலை எடுக்கவில்லை, ஜிஎஸ்டி எடுக்கவில்லை, ஆனால் அவர்களுடைய மசோதாவை வேக வேகமாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மூன்றையும் தேர்வு குழுவுக்கு அனுப்புவதற்கான தீர்மானத்தை என்னை போன்றோர் கொடுத்திருந்தோம். அப்போது என்னை அழைத்து தனிமையிலே அந்த அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தேர்வு குழுவுக்கு அனுப்ப முடியாது, ஒத்துக்கொண்டீர்களே என்றோம், அன்றைக்கு சொன்னோம், இப்போது மேலிடத்திலிருந்து அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக நாங்கள் தயாராக வேண்டிய நிலைமை, 18 திருத்தங்கள் கொடுத்ததோடு இதை தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ராகேஷும் அங்கே கேரளாவில் இருக்கிற கரீம் போன்றவர்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வேணுகோபால் போன்றவர்களும் கொடுத்திருந்தோம். அதே போல திரிணாமுல் காங்கிரஸில் டெரகோபிரேன் கொடுத்திருந்தார். நன்றாக மீண்டும் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பொதுவாக ஒரு மசோதா நிறைவேறுவதற்கு முன்னால் அதை ஆரம்பித்த உடனேயே இது மாதிரி தீர்மானங்களை கொடுத்தவர்கள் அந்த தீர்மானத்தை வலியுறுத்துகிறீர்களா என்று கேட்பார்கள். நான்கு பேரும் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டோம். விவாதம் நடந்தது. முதல் நாள் ரெண்டு மசோதாக்கள். அண்ணன் வைகோ அவர்கள், அன்றைக்கு நான் அவர் கொரோனா காரணத்தினால் வர இயலவில்லை, அவர் இல்லை என்ற வேதனையை நான் அன்றைக்கு உணர்ந்தேன். ரெண்டு மசோதாக்களுக்கு 4 மணி நேரம், 9 to 9:30 ஜீரோ அவர், மீதி 3.5 மணி நேரம் தான். இந்த 3.5 மணி நேரத்திற்கு பின்னால் விவாதத்திற்கு இன்னும் 1/2 மணி நேரம் மிச்சம் இருக்கிறது. நாங்கள் தொடக்கத்திலே சொல்லிவிட்டோம், எங்கள் திருத்தத்தை வலியுறுத்துகிறோம் என்று சொல்லியாகிவிட்டோம். ஆனால் 3.5 மணி நேரத்திற்குள்ளாக இந்த ரெண்டு மசோதாக்களையும் வேக வேகமாக ஒன்றாக இணைத்து அந்த விவாதத்தை முடித்து அவையை நீட்டிக்க வேண்டும் என்றால் அவையினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். உறுப்பினர்களை பார்த்து அவையை நீட்டிக்கலாமா, the sense of the house என்று சொல்வார்கள். அதிலே சில பேர் வேண்டாம் என்றால் கூட ஒத்திவைத்து விடுவார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக. அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் எழுந்து சொல்கிறோம், இதில் நிறைய திருத்தங்கள் இருக்கின்றன, நேரமாகும், இரு அவைகளிலும் இருக்கிற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும், எனவே நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னபோது அவையின் துணைத் தலைவர் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் சடசடவென்று தொடர்ந்து மசோதாவை நிறைவேற்ற ஆரம்பித்தார். கொந்தளிப்பு நடந்த நேரத்தில் அடுத்த திருத்த தீர்மானங்கள் தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும், டெரகோபிரியன் இல்லை, ராகேஷ் இல்லை, வேணுகோபால் இல்லை, இப்படியெல்லாம் வருகிற போது என்னுடைய பெயரை அழைக்கிற போது நான், நீங்கள் பார்த்திருக்கலாம், நான் இங்குதான் இருக்கிறேன் என்று இருந்த இடத்திலேயே நான் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் இதையெல்லாம் தூக்கி தூரப்பட்டார்கள். அமைச்சர்களிடம் மன்றாடினோம், இந்த தேர்வு குழுவுக்கு செல்வதால் எந்த ஆபத்தும் வந்து விடாது, ஒரு 3 மாதம் பொறுத்திருங்கள், விவசாயிகள் விவசாய பிரதிநிதிகள் எல்லோரும் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள், அடுத்த கூட்டத் தொடரில் வைத்து நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, உங்களுக்கு துணை போகிற கட்சி இருக்கிறது, ஒரு 3 மாத காலம் பொறுக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு யாரிடம் இருந்து நிர்பந்தம் என்று கேட்டோம், அந்த நிர்பந்தம் யார் என்பதை இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார். இப்போது சைலோ கட்டி இருக்கிறவரோ யாரோ ஒருவர் நிர்பந்தப்படுத்தினார்கள். இப்போது நிலைமை முற்றிய மிகப்பெரிய கூச்சல் குழப்பம் பார்த்திருப்பீர்கள். நேற்றைக்குத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் டெல்லி சட்டசபையிலே அந்த சட்ட நகலை கிழித்திருந்திருக்கிறார். அவருக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை கிழித்து அவர்கள் முன்னால் விட்டது. இந்த மசோதா இப்படி நிறைவேறக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் போராளியாகிய கலைஞர் வீராதி வீரனாகிய தளபதியின் படை வரிசையை சார்ந்தவர். எல்லோரும் பாராட்டினார்கள். அந்த கூச்சல் குழப்பத்தில் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்து